ஹாய், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, எம்ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போது எனக்கு 250 கிட்ட, 450 கிட்ட இதில் மைனஸில் இருக்குது. சரிங்களா? இது என்ன ரீசன்னா, யூஸ் பண்ணாமல் வச்சதுனால மைனஸ் ஆச்சு. ஓகேங்களா? இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஈவனே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ புதுசாக என்ன ஆப்ஷன்னா, நம்ம எவ்வளோ இது வரைக்கும் எம்ஸ்டாக்கை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ப்ரோக்கரை சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இன்றைக்கி விட்டுருக்கான். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட எனக்கு 19,260 ரூபா கிட்ட வரைக்கும் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எம் ஸ்டாக்கில் சப்போஸ் நான் க்ரோவில் போயிருந்தேன்னா, இப்போ எனக்கு ஆல்ரெடி எவ்வளோ லாஸ்னால் 18,500 லாஸ் கிட்ட ஆயிருக்கு. இப்போ நான் இந்த ஒரு 20,000 சேர்த்தேன்னு வச்சிங்களேன், 20,000 ரவுண்டாக வச்சிங்க, அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு 38,000 கிட்ட லாஸ் ஆகிருக்கும். இந்த லாஸ் எனக்கு 20,000 லாஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வெறும் நான் கட்டினது வந்து 1,300 ரூபா கட்டினேன், அதனால் எனக்கு 20,000 கிட்ட சேவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் சேவ் ஆகணும்னா, நிறைய ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எம்ஸ்டாக் பை பண்ணி ட்ரேட் எடுங்க. மற்றபடி மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், மற்றபடி ஓகேவாக இருக்கும். க்ரோவுக்கு க்ரோ எடுத்துக்கோங்க, பிகினஸாக இருக்கவங்க க்ரோ எடுத்துக்கோங்க. க்ரோ வச்சு அனலைஸ் பண்ணிங்க, எம்ஸ்டாக் வச்சு பை பண்ணிங்க. ஓகேங்களா? ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி லாஸ் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு லாஸை கம்மி பண்ண பார்க்கணும். ஆல்ரெடி ஆன லாஸ் எல்லாமே ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கான மோட்டிவேஷன் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.